அன்பு நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர். நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக்லேருந்து நம்மளுடைய ஏஇபிஎஸ் சர்வீஸ் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இப்போ 1 ஜனவரியிலேருந்து இந்த ஏஇபிஎஸ் சர்வீஸ் ஐடிக்கு ஏஇபிஎஸ் சர்வீஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு சர்வீஸ் ஐடியாக இருக்கட்டும், நம்மளுடைய எஸ்டிபிஐ மட்டும் இல்லை, இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏஇபிஎஸ் சர்வீஸ் ஐடியாக இருந்தாலும் சில கடுமையான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஆர்பிஐ சைட்லேருந்தும் என்பிசிஐ சைட்லேருந்தும். என்பிசிஐனா என்னென்னா, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பணம் எடுக்கிறதுக்கு நம்ம போகிறோம்னா, அந்த கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டு அவங்களுடைய இந்த பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கி நம்ம இது வந்து செஞ்சிட்ருப்போம். அப்போ அந்த பேங்க்கை சூஸ் பண்ண பிறகு அந்த பேங்க்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணுறதோ பேலன்ஸ் என்கொயரி பண்ணி கொடுக்கறதோ இது நாம் வந்து டைரெக்டாக பேங்க்குடைய சர்வரை மூவ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. அந்த மீடியேட்டர் தான் என்பிசிஐ. அதுதான் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பேர். அப்போ நம்மளுடைய ரிக்வெஸ்ட்டுங்கிறது என்பிசிஐ சர்வருக்கு முதல்ல போகும். அப்போ இந்த என்பிசிஐ சர்வரில் எல்லா பேங்க்குடைய சிக்னலும் லிங்க் ஆகியிருக்கும். அப்போ அவங்க நாம் எந்த பேங்க்கை சூஸ் பண்ணுமோ அந்த பேங்க் சர்வர் லிங்கில் அவங்க வந்து வெரிஃபை பண்ணி நமக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இது நமக்கும் பேங்க்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் தான் இந்த என்பிசிஐ. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அது ரன் ஆகிட்டு வரக்கூடியது அண்டர் ஆர்பிஐ ரூல் பிரகாரம். ஏன்னா ஆர்பிஐ தான் இதை வந்து ரன் பண்ணுறாங்க. அப்போ இந்த என்பிசிஐ சர்வர்லேருந்து வரக்கூடிய சிக்னல் சில நேரங்களில் நமக்கு ப்ராப்பர் கிடைக்காம போனாலோ, இல்லை என்பிசிஐ சர்வருக்கே அந்த பர்டிகுலர் பேங்க்குடைய சிக்னல் ப்ராப்பர் கிடைக்காம போனாலோ நமக்கு எரர் வந்துடும். எரர் என்னென்னா டிரான்சாக்ஷன் ஃபெயிலுன்னு வந்துடும். இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் டிட் நாட் மேட்ச்னு ஒன்று ஒரு எரர் வந்துட்டுருக்கும். அப்போ இந்த பயோமெட்ரிக் டிட் நாட் மேட்சுங்கிறது நம்ம ஆதார் நம்பர் போட்ட உடனே இந்த ஆதாருக்குரிய கஸ்டமர் இவங்க தானான்னு சொல்லிட்டு வெரிஃபை ஆகும். அதுவும் என்பிசிஐ சர்வர் மூலயமா ஆதார் சர்வருக்கு சிக்னல் போய் அங்கேருந்து ரிப்ளை வரும். இது எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு டைமிங் உண்டு. அதுக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் எடுத்துக்காது. இன்ஸ்டன்ட் அது டக்கு டக்குன்னு அது வந்து வேலை நடக்கும். இதுதான் இதுவரையிலும் நமக்கு நடைமுறையில் இருந்தது. இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதில் பல கடுமைகளை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த பதிவு நம்ம வந்து ஜனவரி 22, 2024 போடுறோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த 22 நாட்களாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், டெய்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் கஸ்டமருக்கு பணம் எடுக்கும் பொழுது வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் அதாவது ரீட்டெய்லர் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சாகணும். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு, உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆன பிறகு தான் நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் பேலன்ஸ் என்கொயரி வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ இது கூடிய சீக்கிரம் பேலன்ஸ் என்கொயரிக்கு அது மாதிரி வரப்போகுது. இப்போதைக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அது மாதிரி ரேகை வைக்கும் பொழுது உங்களுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இருக்குல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸுடைய சீரியல் நம்பர், அதை நம்ம வந்து ஆர்டி பண்ணுவோம். இயர்லி ஒன்ஸ் ஆர்டி பண்ணிருப்போம். இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸு நீங்கள் ஒரு சர்வீஸ் ஐடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய எஸ்டிபே இருக்குது. இது இல்லாமல் வெவ்வேறு கம்பெனியுடைய சர்வீஸ் ஐடிஸ் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸ் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்த டிவைஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதுவரையிலும் நம்ம என்ன செஞ்சோம், ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸை மல்டி சர்வீஸ் ஐடிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ எஸ்டிபிஐ வரலன்னா வேற ஒரு சர்வீஸ் ஐடிலேருந்து நம்ம யூஸ் பண்ணோம். நம்மளே வந்து பேன் இயர்பைலாம் ப்ரொவைட் பண்ணோம், நோபே ப்ரொவைட் பண்ணோம், அதுமாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் இதுக்கும் யூஸ் பண்ணோம், அதுக்கும் யூஸ் பண்ணோம். சில நேரத்தில் நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம், சார் இதில் சிக்னல்னா அதில் ஒர்க் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இனி அது செய்ய முடியாது. இப்போ உங்களுடைய சர்வீஸ் ஐடிக்கு, ஒரு சர்வீஸ் ஐடிக்கு ஒரு டிவைஸ்ன்ட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப நெருக்கடியான கண்டிஷனாக வருது. ஆக இன்னும் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறேன். ஆக இது போகிற போக்க பார்த்தோம்னா நம்ம ஏஇபிஎஸ் பிஸ்னஸை கண்டினியூட்டி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு கடுமையான சூழ்நிலையாக இருக்குது. நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, நிறைய ஃப்ராடு டிரான்சாக்ஷன் ஏஇபிஎஸில் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. அதையும் நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியது தான். என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில நேரங்களில் நம்ம கஸ்டமருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குவோம், ஃபெயில்டுன்னு வந்திருக்கோம், இல்லைன்னா பயோமெட்ரிக் நாட் மேட்ச்னு வந்திருக்கோம். ஏதோ ஒரு ரீசன் வந்ததால் நம்ம வந்து கஸ்டமர் இல்லைங்க, உங்க ரேகை உள்ள இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கன்னு அனுப்பிடுவோம். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா,
கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு ரெண்டு நிமிஷமோ கழிச்சு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கினமில்ல அந்த கஸ்டமருக்கு அது வந்து வெரிஃபை ஆகி அந்த கேஷ் வித்ட்ரா ஆகியிருக்கு, வித்ட்ரா ஆகி நம்ம வேலெட்டில் வந்துடுச்சு. அப்போ நம்ம ரீட்டெய்லர் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அடுத்த கஸ்டமருக்கு பார்த்துட்ருப்போம் அது வந்துச்சா வரலையா நம்ம பார்க்க மாட்டோம், ஏன் அவங்க முன்னாடி பார்த்தா அவங்க ஃபெயில் ஆகிடுச்சு போயிட்டாங்கன்ட்டு. அப்போ நம்ம வேலெட்டில் அந்த அமௌண்ட் வந்திருக்கோம், நம்ம அப்புறமே தெரியாது ஏன்னா அடுத்தடுத்த அமௌண்ட் வர்றதால நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இது என்ன கம்ப்ளைண்ட் ஆகிடுதுன்னா, அந்த இப்போ ரேக ஊழல்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அவங்க போய் பேங்க்கில் போய் பார்க்கும்போது 1000 ரூபா எடுத்த மாரி அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு பேங்க்கில் போய் கேட்டால் இந்த இடத்துல எடுத்துட்டாங்கிறாங்க. அப்போ நம்மள்ட்ட வந்து கேட்டோம்னா இல்லைங்க அவங்களுக்கு தான் ரேக ஊழியை நாங்கள் அனுப்பிட்டோங்கிறோம். இது எங்கே பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ரேகை அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுடைய டிவைஸ்லேருந்து போன ரேகை அது வெரிஃபை ஆகி வர்றதுக்கான ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிச்சு, அதுக்கு முன்னாடியே நமக்கு ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் வந்ததால் நம்ம அனுப்பி விட்டுட்டோம். இப்போ நம்ம மேலேயும் தவறு இல்லை, டெக்னிக்கலாக வந்து எரர், ஆனால் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இது வந்து ஃப்ராடு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிட்டாங்க. அப்போ இதில் இன்னொரு கண்டிஷன் இப்போ வந்து போட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வச்சுருக்கீங்க, அந்த டிவைஸில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம், இன்கேஸ் இதே ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸுடைய சீரியல் நம்பரில் 1 or 2 இயர்ஸுக்கு பேக் இருந்தாலும் ஏதேனும் ஃப்ராடு டிரான்சாக்ஷன் ஆகியிருந்தால் கூட நம்மளுடைய ஐடி ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடுது, கேஒய்சி வந்து டிகேஒய்சி ஆகிடுது, அதாவது இன்ஆக்டிவ் ஆகிடுது. என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது இதே சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய டிவைஸில் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் நீங்கள் வந்து முன்னாடி ஏதோ ஒரு ஃப்ராட் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னு, ஃப்ராட் டிரான்சாக்ஷனாக நம்ம தெரிஞ்சு ஃப்ராட் பண்ணுறதுங்கிறது வேறு, இது தெரியாமல் நடந்தது கூட அவங்களுடைய கணக்குக்கு ஃப்ராட் ஆகிடுது, இது ஒரு பிரச்சனை. அதனால் நம்மளுடைய ஐடி டிஆக்டிவ் ஆகிடுது, என்பிசிஐலேருந்து திரும்ப அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஜியோ டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறாங்க, அதுலேருந்து ஃபுல்லாக நம்மளுடைய கடையை வீடியோ எடுக்கணும், லொக்கேஷன் வீடியோ எடுக்கணும், அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு இல்லை உத்தியோக ஆதார் இல்லை பஞ்சாயத்து போர்டு சர்டிஃபிகேட்டு இது மாதிரிலாம் கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் அப்லோடு பண்ணால் மட்டும்தான் அந்த ஐடி ரீ ஓப்பன் ஆகும், அதுக்கும் மோர் தென் 15 days டைம் எடுத்துக்குது. இதெல்லாம் கண்டிஷன்ஸ். இதுக்கு அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐடி நீங்கள் போட்டுட்டீங்க, அந்த லொக்கேஷனை விட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, அது முன்னாடிலேருந்து இருக்குது, நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை, கொஞ்சம் இடத்துக்கு போய் கூட எடுத்து கொடுத்துருந்தாங்க, சில வயசானவங்க வர முடியல அவங்களுக்கு போய் எடுத்து கொடுத்தன்ட்டு, இப்போ அதெல்லாம் முடியாது. முக்கியமான ஒரு கண்டிஷன் நமக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடியது என்னென்னா, நீங்கள் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிவைஸை அடுத்த சர்வீஸ் ஐடிக்கு யூஸ் பண்ண முடியாது, இது ரொம்ப ஒரு கடுமையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ 4 சர்வீஸ் ஐடி வச்சுருக்கோன்னா 4 டிவைஸ் நம்ம வாங்கி வச்சுக்க முடியாது. அப்போ இது மாதிரி சூழ்நிலைகளில் AEPS போயிட்டுருக்கு. அப்போ AEPSல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப்பாக ஆகும் போல் தெரியுது. ஆக ஃப்ராடு டிரான்சாக்ஷனை குறைப்பதற்காக கண்டிப்பான சில நடவடிக்கைகளை என்பிசிஐயும் RBIயும் கண்டிப்பாக எடுக்கிறாங்க, வேறு வழி தெரியல. இவங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒரு ரீட்டெய்லராக ஃபீல்டில் இருந்து நம்ம பார்க்கும்பொழுது நிறைய சிரமங்கள் ஏற்படுது. இப்போ நமக்கே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் நம்ம வந்து வச்சு நம்மளுடைய ஃபிங்கர் அதாவது கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 வாட்டி ரேக வைக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு வாட்டி இன்கேஸ் நம்மளுடைய ரேகவையே பயோமெட்ரிக் டிட் நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துடுச்சுன்னா, அது 2 வாட்டி வந்துடுச்சுன்னா நம்ம ஐடியா லாக் ஆகிடுது. அப்போ இந்த 2 or 3 வாட்டி வந்துருச்சுன்னா ஐடி டெம்பரரி லாக் ஆகிடுது, வேறு யாரோ உங்களுடைய ஐடியை ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கில் எடுத்துடுறாங்க, இதுவும் ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துது. ஆக ஆல்டர்னேட் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். மைக்ரோ ஏடிஎம்லேருந்து நீங்கள் எடுக்கும்பொழுது ஜஸ்ட் ஏடிஎம் கார்டு போட போகிறோம், அவங்களே கஸ்டமர் தான் பின் நம்பர் போட போகிறாங்க, அப்போ கஸ்டமர் பக்கத்தில் இருக்க போகிறாங்க, எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸுக்கும் நமக்கு அவசியமில்லை, ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க நம்ம வித்ட்ரா பண்ணி கொடுத்தோம். அப்போ ஆல்டர்னேட் என்னென்னா மைக்ரோ ஏடிஎம். அப்போ மைக்ரோ ஏடிஎம்லேருந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணால் உங்களுக்கு கமிஷனும் ப்ராப்பராக கிடைக்க போகுது, அதோடு இல்லாமல் நீங்கள் எந்த விதமான இது மாதிரி மன உளைச்சல்களுக்கு ஆளாவதற்கு அவசியம் இல்லை. ஆக AEPS பொறுத்தவரையிலும் இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்து இந்த டிரான்சாக்ஷனை ரொம்ப கடுமைப்படுத்துகிறாங்க. இது நம்மளும் சொல்கிறோம், நம்மளுடைய டீம் மூலியமாகவும் நம்மளும் வந்து கவர்மெண்ட்டுக்கும் என்பிசிஐக்கும் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனையோ நம்மளுடைய ஒரு ஃபீட்பேக்கையோ அவங்க ஃபுல்ஃபில்லாக எடுத்துக்கல,
அவங்க சொல்லக்கூடிய ரீசன் ஃப்ராட் ட்ரான்சாக்ஷன் அதிகமாகிடுச்சு, அதுக்காக நாங்கள் 2 times அத்தன்டிகேஷன் அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது 2 பாதுகாப்பு முறை, முதல்ல ரீட்டெய்லர் அப்புறமே வந்து கஸ்டமர், அப்படி வந்து தான் செய்ய வேண்டும். அதேமாரி சிங்கிள் டிவைஸ் சிங்கிள் ஐடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்குது. ஆல்டர்னேட் நமக்கு மைக்ரோ ஏடிஎம் கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்து செயல்படுவோம். நன்றி, மீண்டும் நல்ல ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.